விஜயதரணி வழக்கறிஞர் விஜயதரணி அவர்கள் உரையாற்றுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து சொந்தர்களே, நிர்வாகிகளே, இளைஞர்களே, பெண்கள் திரளாக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். நம்முடைய மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு அண்ணன் வேலாயுதன் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களுடைய சிலையை திறந்து வைத்து, மணிமண்டபத்தை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். ஒரு தகுதியான ஒருவருக்கு, ஒரு தகுதியான ஒருவர் ஒரு பணியை செய்திருக்கிறார். அதை உளப்பூர்வமாக நாம் வரவேற்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சுவாமி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நேரத்தை வீணடிக்காமல் எல்லா பேரையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆகிய அண்ணன் விநாயகன் அண்ணன் அவர்கள் போன்ற எல்லோரும் வந்து இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். மாவட்ட தலைவர் அவர்கள் சிறந்த ஒரு உரையாற்றி இருக்கிறார். அந்த வகையில் அண்ணன் வேலாயுதன் அவர்கள் ஆற்றி சென்ற பணிகளை இன்றைக்கு நாம் பெருமையாக பார்க்க வேண்டும். நானும் அவரை பல ஆண்டு காலம் உற்று பார்த்து கொண்டிருந்தவள். ஏனென்றால் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் என்ற முறையில் அவருடைய பணிகளை பற்றி நானும் அறிந்திருக்கிறேன். அவரோடு பயணித்த நபர்களின் கட்சியில அவர் கூட நாம இல்லைனாலும், அந்த காலகட்டத்தில் அவரோடு பழகிய நபர்களில் நானும் ஒருவர். அந்த வகையில் வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல விஷயத்த அவர் எப்பயும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு திறம் படைத்தவர். எதையுமே வந்து நேர் பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு நபர். அந்த வகையில் வந்து உண்மையாகவே வந்து பலருடைய பாராட்டை பெற்றவர். பொது நலன் வந்து மேலோங்கியதான் என்னைக்குமே இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் இருந்தப்ப கூட எனக்கு ஃபோன் பண்ணுவார், பண்ணி அம்மா இந்த விஷயத்துல இது ஒரு பொது காரியம், அதை நீங்க பண்ணி கொடுங்க, இது ஒரு பொதுவான ஒரு பிரச்சனைக்காக ஒருவர் உங்கள்கிட்ட அனுப்புறேன், அவங்களுக்கு நீங்க தீர்வு காணுங்க, சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க வழக்கறிஞர்கள் முறையில அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தீர்வு கண்டுத்தாங்க அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்கள்ல என்ன கூப்பிட்டு, கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு கூப்பிட்டு இந்த பணியை நீங்க செய்து தாங்க. அதே மாதிரி நம்முடைய சங்கத்துடைய விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் வரும்போது கூட கூப்பிட்டு சொல்லுவார். இந்த மாதிரி சங்கம் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் இது. அந்த பொது காரியத்துக்கு நீங்க இந்த உதவியை செய்யுங்க என்று கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் எனக்கு அவரு நிறைய விஷயத்துல அறிவுரை வழங்கியவர். பொது விஷயங்கள்ல தீர்வு காண்றதுக்கு அவர் என்கிட்ட பலரையும் அனுப்பி வச்சிருக்கிறார். அப்படியே கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு பொது விஷயங்களுக்காக மக்களுக்காக உதவ வேண்டும் என்ற மனநிலை, அடிப்படையான மனநிலை கொண்டவர். ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரா பொதுமக்களுக்கு ஆட்சிய பணிய அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். அது எனக்கு நல்லா தெரியும். அந்த வகையில வந்து உண்மையாவே என் ஆழ்மனதில் அவர் இடம் பிடித்த ஒரு நபர். நான் நம்முடைய கட்சியை வந்து சேர்ந்த பிறகு இன்னும் வசதியா இருந்தது, இன்னும் நிறைய விஷயங்களை அவர் அதுக்குள்ள உடம்பு சரியில்லாமட்டார், நிறைய விஷயங்களை கூப்பிட்டு இன்னது இப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அறிவுரைகளை வழங்குவார். ஒரு மூத்த அண்ணனை போல எனக்கு வந்து அவர் நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கிறாரு. அவர் இறக்கிறதுக்கு சில தினங்களுக்கு முன்பாக கூட நான் அவரை வந்து பார்த்துட்டு போனேன், இதே வீட்டில் வந்து பார்த்துட்டு போனேன். அப்பயும் அவர் வந்து, நான் இப்பதான் அந்த இதில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்திருக்கம்மா, இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் நல்லா ரிவைவ் ஆயிட்டேன், ரெக்கவர் ஆயிட்டேன் அப்படின்னு, நான் இது சாப்பிட்றேன் அது சாப்பிட்றேன், இப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, ரெக்கவரி ப்ராசஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு நாள் லேட் ஆகி போயிடுச்சு, வந்து பார்த்துட்டு நான் ஊர் வந்த உடனே முதல்ல வந்து அவரை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு போனோன்ட்டு வந்தோம். வீடு பூட்டி இருந்தது. அப்புறம் அவங்க சகோதரரை கூப்பிட்டு வீடு பூட்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆளு வேணும் அண்ணனையும் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி வீடு பூட்டி இருக்கு, அவர் இருக்காரா இல்லையா, இல்லை மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ஏதாவது கூப்பிட்டு போயிட்டீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்ப உடனடியாக உள்ள கூப்பிட்டு சொல்லி கதவை திறக்க சொல்லி அவரே வந்து கதவை திறந்தாரு. அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு, சரி ஆரோக்கியமா நல்லா இருக்காருன்னு மறுபடியும் 2வது தடவை வந்து பார்த்துட்டு போனேன். அப்படி ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து உடல் நலம் எப்படி இருக்குன்ட்டு அவரை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதும், அவர்கிட்ட நேரா பேசுறதும், சில நேரம் போன் எடுக்கலாம், அவரை சார்ந்தவர்களை கூப்பிட்டு கேட்கறதும் எனக்கு ஒரு வழக்கமா இருந்தது. காரணமே அவருடைய மனப்பக்குவம் தான்.
அவருடைய செயல்பாடுதான், அவருடைய அந்த நம்முடைய பழகக்கூடிய ஒரு மனநிலை, அதுதான் நம்ம எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் அவருக்கு ஒண்ணுன்னா நாம ஓடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை உருவானது காரணம் அதுதான். ஆகையால் அப்படிப்பட்ட சொந்தங்களை உங்களை எல்லாரையும் அவர் சொந்தங்களா உருவாக்கி இருக்காரு. ஒவ்வொருத்தையும் அப்படி அவர் பேசியிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு ஆசையோட நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, அவர் மேல அன்பு கொண்டவங்க எல்லாருமே இங்க இருக்கிறீங்க. ஆகையால் இந்த நேரத்தில் அவருக்காக நம்ம ஆற்றக்கூடிய இந்த பணி நிச்சயமாக அவர் ஆத்மாவை நிச்சயமா சந்தோஷப்படுத்துங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து மாநில தலைவர் வருகை தந்து இந்த விஷயத்தை செய்தமைக்கு அவருக்கு நன்றி கோரி குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.